அண்ணாமலை தான் ட்ரெண்ட் செட்டர், கிளப்பிவிட்ட நெறியாளர், ட்விட்டரில் தாறுமாறு மோதல். தற்போதைய அரசியல் களத்தில் அண்ணாமலை தான் ட்ரெண்ட் செட்டர் என நெறியாளர் தேன்மொழி எழில் அவர்களின் பதிவு ட்விட்டரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. என்ன நடந்தது? அவர் ஏன் இப்படி பதிவிட்டுள்ளார்? தமிழக ஊடகங்கள் எப்போதும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. அதிலும் குறிப்பிட்ட சில பேர் அஜெண்டா ஜேர்னலிஸ்ட் என்றெல்லாம் விமர்சனம் உள்ள நிலையில், குறிப்பாக சமீபத்தில் அண்ணாமலையின் பேட்டியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருடன் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு நடந்ததோ வேறு. தனியார் தொலைக்காட்சி ஊடகத்தின் உரிமையாளரான பாரிவேந்தர் பச்சமுத்து அவர்களே அண்ணாமலைக்கு ஆதரவாக பேச ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் அண்ணாமலையை தூக்கி கொண்டாடும் அதே வேளையில், உண்மையில் அண்ணாமலையின் கேள்விகளும் அவரின் செயல்பாடும் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து எதிர்க்கட்சி போல் சிறப்பாக செயல்படும் அண்ணாமலையின் பல்வேறு தார்மீக கருத்துக்களை பதிவிட்டு வந்தார் நெறியாளர் தேன்மொழி எழில். ஏற்கனவே பாஜகவினரை சேர்ந்த பலரையும் பேட்டி எடுத்து வரும் இவரை வலதுசாரி சிந்தனை கொண்ட நேர்மையான கருத்தை பதிவு செய்யும் நெறியாளராக அறியப்பட்டார் தேன்மொழி. இந்நிலையில் அண்ணாமலை தான் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்களிடம் எடுத்த போட்டோவை பதிவிட்டு, சினிமாக்காரர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை செலிபிரிட்டி மட்டும் இப்படியெல்லாம் போட்டோ எடுக்கும் காலம் சென்று, இப்போதைக்கு அரசியல் ட்ரெண்ட் செட்டராக அண்ணாமலை உள்ளார் என பதிவிட, அண்ணாமலை ஆதரவாளர்களே ஆம், நீங்கள் சொல்வது உண்மை என குறிப்பிட்டு அந்த பதிவை வைரல் செய்தனர். மறுபக்கம் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் சிலர் எதிர்கருத்தை முன்வைத்து தேன்மொழியை திட்ட, உடனே அதற்கடுத்த பதிவை பதிவு செய்துள்ளார் தேன்மொழி. அதில் ஜேர்னலிஸ்ட் என்றால் நேர்மையாக உண்மையை சொல்ல வேண்டும் என்று மட்டும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அண்ணாமலைதான் அரசியல் ட்ரெண்ட் செட்டர் என சொன்னதற்கு எனக்கு இவ்வளவு எதிர்ப்பு என்றால் உண்மையை சொல்லக்கூடாது அப்படித்தானே என கேள்வி எழுப்பியதோடு, அது சரி, உண்மை கசகத்தான் செய்யும் என பதிவிட்டு ஸ்மைலி போட்டுள்ளார். இவரின் பதிவுக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நாங்கள் இருக்கோம் என அன்பு கரம் நீட்டியுள்ளனர். இதில் குறிப்பிட்டு நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 50,000 அதிகமாகவும் 100,000 அதிகமாய் ஃபாலோவர்ஸ் கொண்டுள்ள பலரும் அண்ணாமலைக்கு எதிராக போட்டுள்ள பதிவுக்கு ஆதரவு மிக குறைவாகவும், வெறும் 16,000 ஃபாலோவர்ஸ் கொண்ட தேன்மொழியின் பதிவுக்கு ஆயிரக்கணக்கான ஆதரவு தெரிவிப்பதும் மிகவும் கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இது தவிர பிஜேபிக்குள் பலரும் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்க, எதிரிகளின் அச்சுறுத்தலும் அதிகமாக உள்ளது என உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டால் அண்ணாமலைக்கு மத்திய அரசு Y பிரிவில் இருந்து மிக உயரிய பாதுகாப்பான Z பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலையில் அண்ணாமலைதான் அரசியலில் ட்ரெண்ட் செட்டர் என்று பத்திரிகையாளர் தேன்மொழி குறிப்பிட்டுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.